வணக்கம். பிண்டார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிண்டார்கள் இவங்களை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். அதே பிண்டார்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சாங்க, அவங்களோட கொடூரமான செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த செயல்களை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல பிண்டார்கள் உருவான வரலாறை நம்ம மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? இந்த மாதிரி மிகப்பெரிய அரசர்கள், பேரரசர்களோட படையில் இருந்த போர் வீரர்கள் தங்களது வேலை இழப்புக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க என்ன பண்றாங்க, கொள்ளையர்களா மாறுறாங்க. அப்படி கொள்ளையடிக்கிற அந்த சமயத்துல நிறைய விதமான ஆசைகள் நிவர்த்தி பண்ணிக்க முடியுது. கட்டுக்கடங்காத முறையில் நிறைய இடத்துல கொள்ளையடிச்சு நகை, பணம், பொருட்கள், அங்க இருக்கக்கூடிய பெண்கள், இப்படி நிறைய விதமான இது கிடைக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து வந்து பிண்டாரிகளா இருந்துகிட்டே இருக்காங்க, கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வருகை. ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட படை வீரர்கள் இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய பூர்வீக மக்கள் சொல்ல முடியாது, அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ண வந்தவங்க தான். அவங்களுக்கு படை தொழில தவிர வேற எந்த தொழிலும் தெரியல அப்படிங்கிறதுனால இந்த படை உள்ள வந்ததுனால இவங்க என்ன பண்றாங்க, கொள்ளையர்களா மாறிட்டாங்க. இப்படி பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பேரும் கொடுத்துட்டாங்க. இந்த கொள்ளையர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துக்குள்ள பூந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சூறையாடிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களோட வீடுகளை அடிச்சு நொறுக்கி அங்க இருக்கக்கூடிய பணம், பொன், பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாங்க. அங்க ஏதாவது அழகான பெண்கள் இருந்தாங்களும் அவங்களையும் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்துருவாங்க. இப்படி இவங்க கொடூரத்தின் உச்சமாவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில அரசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிண்டாரிகளை வந்து தங்களோட துணை படையாவே வச்சிருந்திருக்காங்க. அதாவது போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிண்டாரிகளை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நேரா போய் பொதுமக்கள் எல்லாத்தையுமே தாக்கி அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே, வளங்கள் எல்லாத்தையுமே சுரண்டிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்களையும் மண்புணர்ச்சி பண்ணிட்டு என்ன வேணுமோ அவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இவங்க கொடுக்குறாங்க. அப்ப இந்த கொள்ளையடிக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தொழிலாவே மாறியுது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு சில அரசர்கள் வந்து போருக்கு முன்னாடி பிண்டாரிகளை விடுறதும், ஒரு சில அரசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்ல நீங்க எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா நாங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு முழு சுதந்திரம் தர்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில அரசர்களும் சொல்லி இந்த மாதிரி பிண்டாரிகளை ஊக்குவிச்சுட்டே இருந்தாங்க. இவங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகபோகமா வாழ்ந்துகிட்டு நிறைய இடங்கள்ல கொள்ளையடிச்சுட்டே இருந்தாங்க. மக்களுக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்திட்டே இருந்தாங்க. இந்தியாவில் கூடிய நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிண்டாரிகள் அப்படின்னு சொன்னாலே ஒரு நடுக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து இவங்க கொடுமைகள் பண்றாங்க. ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இல்லாட்டி ஒரு கிராமத்துக்குள்ள இவங்க புகுந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்துறது, அவங்கள அப்படியே உயிரோட தீ வச்சு கொளுத்துறது, அவங்க மேல கட்டையை போட்டு அவங்க இடுப்பு உடைக்கிறது, இப்படி என்னென்ன மாதிரியான சித்திரவதைகள் இருக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. கை காலில் தனித்தனியா வெட்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த சித்திரவதையில பண்ணக்கூடிய ஒரு குரூரமான ஒரு கும்பலா தான் இந்த பிண்டாரிகள் இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வீடியோல பார்த்த மாதிரி தீரன் அதிகாரம் ஒன்ற படத்திலேயே காமிச்சிருப்பாங்க அந்த பிண்டாரிகள் எந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் நடத்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இரும்பு ராடு எடுத்து என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுக்குள்ள பூந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேத்தையும் அடிச்சே கொள்றாங்க. அடிச்சு கொண்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து மொத்த பொருளையும் புடுங்கிட்டு போறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பிண்டாரிகள். இவங்க ஏதோ சின்ன கும்பலா இருந்தா பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு தலைவர்கள் இருக்காங்க. நாலு தனித்தனி இடத்துல ஒரு குரூப்பாவே மிகப்பெரிய அளவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க இவங்கள் மத்திய இந்தியாவில மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா மக்களுக்கு இருந்ததுனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. முக்கியமா இவங்க வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான போர்கள்ல நிறைய வந்து எதிர்நாட்டு மன்னர்களுக்கு உதவி பண்ணி ஆங்கிலேயரை தோக்கடிக்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கும் மிக அச்சுறுத்தலா இருந்ததற்கு இவங்களை எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய ஆங்கில கவர்னர் ஜெனரல் வந்து நினைச்சிட்டு இருந்த சமயத்துல ஹேஸ்டிங்ஸ் பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்னர் ஜெனரல் வந்து மத்திய இந்தியாவில இருந்தப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பிண்டாரிகளை இதுக்கப்புறம் நம்ம விடவே கூடாது, அடிச்சு ஒழிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. இதற்காக ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி, ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட 113,000 வீரர்களை களம் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட நாலாபுரமும் பிண்டாரிகள் இருந்து தாக்குதல் நடத்தி
ஒருத்தர் கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு வரணும். இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான புத்தி உடைய இந்த கொள்ளை கூட்டத்தை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேஸ்டிங்ஸ் பிரபு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 113,000 வீரர்கள், 300 துப்பாக்கிகள் கொண்ட படைப்பிரிவுகளை ஏற்படுத்தி, அதுல ஒரு படைப்பிரிவுக்கு இவரே வந்து தலைமை தாங்கி நடத்தி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிண்டாரியில் இருக்கக்கூடிய இடத்த எல்லாத்தையுமே அடிச்சு ஒழிச்சு அதோட தலைவர்களையும் என்ன பண்றாங்க, ஜெயில அடைச்சிடுறாங்க. ஒரு சில தலைவர்கள் தப்பி போய் காட்டுக்குள்ள போய் புலிகளுக்கு இரையாகினதா சொல்லப்படுது. ஒரு சிலர் வந்து சிறையிலேயே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி பிண்டாரிகளுக்கான எதிரான ஒரு நடவடிக்கையை ஹேஸ்டிங்ஸ் பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவர்னர் ஜெனரல் எடுத்திருக்காரு. ஆங்கிலேயர்கள் நமக்கு நிறைய துன்பங்கள் கெட்ட விஷயங்கள் இந்தியாவுக்கு நிறைய பண்ணியிருந்தாலும், நம்ம வளங்கள் எல்லாத்தையுமே சுரண்டு கொண்டு போயிருந்தா கூட, இந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணது அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லாத்துக்குமே நிம்மதி அளிக்கும் விதத்துலதான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிண்டாரிகள் ஒழிப்பு அப்படிங்கிறது. அப்ப அந்த அளவுக்கு இந்த பிண்டாரிகள் வந்து மிக கொடுமையான ஒருத்தராய் இருந்துட்டு இருந்தாங்க. இப்பயும் கூட அப்ப இந்த தீரன் அதிகாரம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல வந்து பாத்தீங்களா, அதுல வந்து பவாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு வந்து கொள்ளை கும்பல் அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்கதான் வந்து இந்த மாதிரி நிறைய சமூகங்கள் நிகழ்த்துறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது உண்மையாவே தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி நடந்த கதையத்தான் அவங்க என்ன பண்றாங்க, இப்படி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து அதை பண்ணியிருக்காங்க. அப்ப இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த பிண்டாரிகள் மாதிரி சின்ன சின்ன கொள்ளை கும்பல் ஆங்காங்க இருக்கு. இரக்கமற்ற முறையில நிறைய விதமான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியுது. மத்திய இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் இரவு நேரங்கள்ல காட்டு பகுதிகளில் கார் ஓடிட்டு போறப்ப மிகுந்த கவனமா போக வேண்டிய சூழ்நிலையும் அங்க இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஒரு சில இடத்துல நம்ம கார்ல நைட் நேரத்துல போயிட்டு இருப்போம், ஒரு அறந்த காட்டு பகுதியா இருக்கும், அந்த நேரத்துல திடீர்னு வந்து நம்ம கார் மேல ஏதோ மோதும், இல்ல யாராவது வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடந்திருப்பாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு இறங்கி போனோம் அப்படின்னா, பின்னாடி இருந்து நம்மளை தாக்கி அந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பகணம் நகை எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்தியாவில நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிண்டாரிகள் இருக்காங்களே, இவங்களோட குழுக்களோட வழித்தோன்றலோட எச்சம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் எங்கேயாவது நடந்திருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.